ஸ்பீல்ஸ்பர்க் அவர்கள் இயக்கிய பிஎஃப்ஜி படத்துக்காக அந்த படத்தினுடைய பிரதான கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ஏன்னா நான் சினிமா கற்றுக்கும்போது ஸ்பீல்ஸ்பர்க்லாம் எங்களுக்கு வந்து ஒரு டெமிகாட் மாதிரி. ஏன்னா அவர் தான் மிகச்சிறந்த இயக்குனராக இன்னி வரைக்கும் இருக்கார். அது வெகுஜன படமாக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப சீரியஸான ஷின்லெஸ் லிஸ்ட் மாதிரி ஒரு சீரியஸான படமாக இருந்தாலும் சரி, அவர் தயாரித்து இயக்குன ஒரு படத்தில் ஒரு பிரதான கதாபாத்திரத்துக்கு வந்து குரல் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னால் பின்னணி குரல் கொடுக்குற கலைஞராக தான் நான் வந்து என்னுடைய கரியரை ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து அது முழுமையாக நிறைவு பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அது வழக்கமான ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஒரு 20-25 உயரம் இருக்கிற உயரமாக இருக்கிற ஒரு ராட்சசன், வயசான ராட்சசன். அப்புறம் வந்து அந்த ராட்சசன் வந்து மற்றவங்க கூட பேசியே பழக்கப்படாதனால அவர் பேசுகிறதே ரொம்ப குளறுபடியாக இருக்கும். ரொம்ப ஒரு ஒரு படத்தில் நடிக்கிறத விட மிக சுவாரஸ்யமாக இந்த படத்தை வந்து குரல் கொடுத்தது இருந்துச்சு. ஒரு குழந்தைக்கும் ஒரு ராட்சசனுக்கும் இடையே நடக்கிற வந்து ஒரு நட்பு தான் இந்த படம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஏன்னா ஸ்பீல்ஸ்பர்க் வந்து இன்றைக்கும் அவருடைய படங்களை தான் மற்றவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது முதல் முறையாக ஒரு ஸ்பீல்ஸ்பர்க் படம் வந்து தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். நான் படம் அது டப் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே அனுபவம் பார்க்குற எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய ஆள் நம்ம பண்ணுறதாண்டா நடிப்பு அப்படின்னு இல்லாமல் அவர் என்ன பண்ணாலும் நம்ம ரசிக்க போகிறோம். அது வந்து அதுதான் பேஸ்லைன். அது ஒரு டவுட்டே கிடையாது.